அனுசரணை பர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட்டா ஸ்டேஷன் கரி. உடல் பலவீனம் என்பது எதுக்குமே தடையில்லை என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார் முரளிதரன் எனும் 30 வயது இளைஞன். யாழ்ப்பாணம் நவாளி எனும் கிராமத்தைச் சேர்ந்த இவர் யானைக்கால் நோய் எனும் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் தன்னுடைய உடல் உழைப்பின் மூலமாகவே தனது அன்றாட ஜீவனோபாயத்தை கொண்டு செல்கின்றார். முரளிதரன், எனக்கு வந்து யானைக்கால் நோய் 14 வயதில் தொடங்கினது. 2004 ஆம் ஆண்டு, இப்போ 2020, இதனால் பாதிக்கப்பட்டு ஒரு வருமானங்களை விட்டாமல் இப்படி கைகூலிக்காக இருந்தார வேலையைத்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். வரும வேலைக்காக கடத்தொழிலுக்கு போனான். போகும்போது தண்ணிக்குள்ளே இருந்த மீன் ஒன்று அப்படி கால் வைக்கும்போது குத்தி இஞ்சாலி பக்கம் முள் வந்தது. அதை நாங்கள் அப்போ ஆஸ்பத்திரியில் கொண்டு போகாமல் விட்டுட்டோம். அதை ஒரு 10-15 நாளில் மாற்றி எடுத்தோன்னே பிற 1 மாதத்துக்குள்ளே உடத்துக்கு சொட்டு வீக்கமாக வந்தது. இப்போ இந்த அப்படியே வீங்கி 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 வந்து இந்த முழங்காலுக்குள்ள நின்றது. இப்போ நாங்கள் அந்த வன்னியெலாம் இது நடந்தது யுத்த காரணத்தோடு நாங்கள் வாகன வசதி இல்லாமல் அம்மாக்கள் நடத்தி கூட்டி கொண்டு வந்த காரணத்தால் இந்த மேல் தட்டை துடையடிக்கு வீக்கம் இருந்ததில் அப்படி வந்து இஞ்சாலி காலுக்கும் கரைவு. இதில் நான் முழங்கால் ஆஸ்பத்திரி வவுனி ஆஸ்பத்திரிக்கும் போயிருந்தேன். அதில் பார்த்துட்டு சும்மா தடுப்பூசிகள் அதுகளெல்லாம் செய்த வழியில் வருகின்றோம். 2004 ஆம் ஆண்டு முதல் இன்று வரைக்கும் சுமார் 16 ஆண்டுகளாக குறித்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள இந்த இளைஞன் வலை பழுது பார்ப்பதையே தனது தொழிலாக கொண்டுள்ளார். தூக்கி கொண்டு நடக்க பெரும் கஷ்டம், நடக்கே இல்லாது. ஆனால் இல்லாடும் வைக்கிறேன் சொல்லுவோம். கடைசியாக பவனி ஆஸ்பத்திரி கொண்டு போய் போட்டு அதுக்கும் செலவு. இப்போ எந்த ஒரு ஆள் பேன் கொண்டு வந்து விறகு அங்கே கொழும்பில் கொண்டு போவேன். நான் மூத்த வரைக்கும் உப்புரை செஞ்சது அப்போ சில வலிச்சு அவன் நான் என் வச்சிட்டேன். நான் இப்படி இருக்காடு உயிரோடு கொண்டு தான் விட்டது. அவன் இவன் மாட்டேன் விட்டான் செய்ய அவன் நான் போல எனக்கும் வந்து இல்ல மாட்டேன். அதோட தான் இப்படியே இருக்கு. இந்த கக்கூசுகள் அதுகளுக்கு தம்பி மெதுமையாக போவார். அந்த உடுப்புகள் அதுகள் எல்லாம் நான் தான் துவைக்கிறது. எழுந்து நடப்பதற்கே மிகவும் கடினமான நிலையில் குறித்த இளைஞனுடைய உழைப்பே அந்த குடும்பத்தினுடைய ஜீவனோபாயமாக அமைகிறது. கடற்தொழில் செய்கிறவ கடையில் எடுத்துக்கொண்டு தருவினோம். தந்தா இதை நாங்கள் பீசா தருவினோம். இதை நாங்கள் செய்து இப்படி இயங்கட்டி கொடுத்தால் இதுக்கென்ற பெருமதி. அதாவது வந்து ஒரு வேலைக்கு 250 ரூபா தருவினோம். ஒரு நாளைக்கு 3 வரை அடிக்கலாம், 750 ரூபா வேணும். அதன் காலம்புரை இருந்தால் 20-10 மணி செல்லும். லீவு கிடையாமல் செய்தால் தான் அந்த சம்பளம் எங்களுக்கு வரும். மற்ற அம்மா வீட்டு பணிகளுக்கு போனால் 300-400 ரூபா. மற்ற எங்கள் அப்பாவுக்கும் இளம்புள்ள வாதம் கால்கள் வீக்கம் இழுத்து கிடக்கிறதால அவர் இப்போ வேலைகள் செய்யறதில்லை. அப்போ எந்தையும் அம்மாண்டையும் தான் எங்களை மருந்து செலவுகளை விட எங்களை வீட்டு சாப்பாடு செலவு அத்தியாவசிய தேவைகளெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டி கிடக்கோம். இதுதான் நாங்கள் இழந்தோம். ஒரு வளர்ப்பு ஒரு கோழி ஆடு மாடு அதெல்லாம் எங்களால் வளர்க்க இயலாது, என்ன நடந்து செய்ய இயலாது. இப்படியான இருந்து செய்கிற தொழில்களுக்கு தான் இந்த முதலீடுகள் எங்களுக்கு அரசாங்கங்கள் தந்து நிறுவனங்கள் தந்து உதவினா இதை நாங்கள் கட்டி கொடுத்தால் எங்களுக்கு அந்த முதலும் கூலியும் வந்து முற்றா இந்த நோய் அழிக்க இயலாதுன்னா உடம்புகளுக்கு பூவ விடாமல் தடுப்பெண்ணெயல் இப்படியான குழு செயல் பாவிக்கிறேன். இது வந்து இதில் இருக்குது. ஒரு அம்மா அந்த பாமஸ் வச்சுருக்கிறா. அதை வந்து இப்போ நாங்கள் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனால் பிரி நாங்கள் இஞ்சி எடுக்கிறபடியாக காசு இப்போ எங்களோட நிலமை தெரிஞ்சு அதே காசு எடுக்கிறதில்ல சும்மா தான் தெரியும். ஒரு கிலோமே அப்படியே நிற்கணும். 3 மாதத்துக்கு இருக்கா எங்களுக்கு 15,000 ரூபா நாட்டில் போய் வெறுவிழா அடிப்பினோம். மறந்துச்சுவாமா இனி நாங்கள் அந்த 7 நாள் நிற்கிற தங்குற சிலாவு போயிலடியாக இருந்தாலும் சாப்பாடு எங்களோட தானே.
உரிய மலசல கூட வசதி உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் அற்று வாழுகின்ற குறித்த இளைஞனுக்கு அரசாங்க உதவிகள் எதுவுமே இதுவரை கிடைக்கவில்லை. எங்களுக்கு எங்களுக்கு அதை வாகன வசதி இல்லை. இப்போ நாங்கள் ஒரு மருத்துவங்களுக்கு போகிறோன்னா எங்களுக்கு வாகன வசதி இல்லாட்டி நாங்கள் எல்லாம் காசு கொடுத்து தான் செய்ய வேண்டி கிடக்கு. அது ஒரு நிறுவனமோ இல்லாட்டி ஒரு இதோ எங்களுக்கு தெரியல. அந்த தொத்து நீக்கியல் கூட நாங்கள் தான் வேண்டி செய்ய வேண்டி கிடக்கிறோம். செட்டோடுகள் செட்டோல் சவுக்காரங்கள் அதுகளெல்லாம் இப்போ எங்களுக்கு வந்து ரெண்டு மூணு பேர் வந்து செய்கிறோம்ண்டு வந்தவே இப்போ உங்களை மாதிரி வந்த உங்களை இப்போ நீங்கள் இதாக சொல்கிறீங்களோ அவையர் வந்த இந்த பிரச்சார ரீதியாகவும் பாருவே அவையல் வந்து செய்தாரம்னு சொல்லி நம்மளையோ ஒரு சாதியும் எங்களுக்கு செய்தது இல்லை. இப்போ அம்மாக்கள் பாய்க்கக்கூடிய மாதிரி டொய்லெட் வசதி வந்து டொய்லெட்டும் கிணறும் அதாவது குழா கிணறும் வந்து இந்த கோயில் நிர்வாகம் தான் எங்களுக்கு தந்தது. வீடு கூட அரசாங்கம் நாங்கள் வந்ததுக்கு நிறுவனமாக அரசாங்கமும் ஒன்றும் தெரியும். நாங்கள் இருந்தபோது சமத்தி எண்ணெய் வந்து தான் பார்த்துட்டு 100,000 ரூபா காசு தங்கட இடத்துலேருந்து மீண்டும் தந்து கிடக்குற கல் கட்டி இருக்கிறோம். நாங்கள் 95 வன்னி கிடம்பேருந்து திருப்பி 2009 இங்கே வந்ததுக்குள்ள இருந்து எங்களுக்கு வீடு திட்டங்களும் ஒன்றும் இல்லை. மழை வந்தால் சரியான கஷ்டம். வெள்ளங்கள் வெளியில் வாரது போகிறது பாத்ரூம்களுக்கு போகிறது இடத்துக்கு போகிறதெல்லாம் சரியான கஷ்டம். வலிக்கு பல முறை விழுந்தும் இருக்கலாம். எனவே இனி வரும் காலங்களிலாவது உரிய பிரதேச கிராம சேவகர் மற்றும் சுகாதார அதிகாரிகள் இவ்விளைஞனை கருத்திக் கொண்டு இவருக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் மருத்துவ உதவிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதே அனைவரதும் எதிர்பார்ப்பாகும். தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com